பொட்டெடுத்து வச்சு குடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு குடவா பின்னால. இப்ப வர பாட்டு ஒரு வருஷம் கூட நிலைச்சு நிக்க மாட்டேங்குதே, தாக்கு பிடிக்க மாட்டாங்க, தாக்கு பிடிக்கலையே. ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகுதுன்னா அதுக்குள்ள ஒரு விஷயம் இல்லாம ஹிட்டே ஆகல. இவன் பண்ணா ரவுடி பேபி வந்து பயங்கர ஹிட்டானு சொல்றோம், அதுக்குள்ளயும் ஒரு ரிதம் தாக்கல, ஏதோ ஒரு சோல் இருக்கு அதுக்குள்ள. சம்சா சல்பசா நினைச்சா சக்சஸா அனச்சா கிஸ் கிசா மிஸ் மேரோ. நாளைய தீர்ப்புல நீங்க விஜய்க்கு முதல்ல எழுதின அந்த பாட்டுல கொஞ்சம் அரசியல் நெடி இருக்கும். கருவி கண் தந்த காமராஜர் போல, தமிழின் நிலை காக்கும் கலைஞர் போல, மாறி கொடுத்ததில் வள்ளல் இஞ்சியா போல, புரட்சி கல செய்யும் செல்விய போல. இந்த காலகட்ட சினிமாவுக்கு நம்மளால தாக்கு பிடிக்க முடியலையே, இந்த வேகத்துல நம்மளால ஓட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டாங்க. டைட்டானிக் அவர் 60 வயசுல அந்த சேம்ஸ் கேமரா வந்து உலகத்தை திரும்பி பார்த்து வயசுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? வாலி சார் எத்தனை வயசு வரைக்கும் எப்படி எழுதினாரு? பசங்களோட பல்ஸ் பிடிச்சி பண்ணாரு. ஓட முடியலாம் கிடையாது. இன்னைக்கு என்ன பண்றீங்களோ அதை உட்காந்து பண்றதுக்கு நானும் தயாரா இருக்கேன். புதுசா அடிக்க தயாராயாச்சா சார்? தயாரா நான் ரெடியா இருக்கேன், வெறியா நிறைய பண்ணி வச்சிருக்கேன், ஸ்டாக்ல இருக்கேன். வர்றாம போகாம நிக்காம பாக்காம காதல் வர்றதடி. பரணிக்கு 100 வயசு ஆனா கூட நல்ல பாட்டு தான் பண்ணும். பரணி அந்த யூத்துக்குள்ளேயே தான் இருக்கும். பரணிக்கு எதிரியே பரணி தான். பரணியை அடிச்சு காலி பண்ணாலும் ஜெயிச்சிடும். ஐ எம் வெரி சாரி, அடுத்த வீட்டுக்காரி பைக்ல ஏறி விட்டேன் சவாரி. ஏன் சிரிக்கணும்? சூர்யாவாகட்டும் விஜயாகட்டும் எல்லாருக்குமே வந்து மியூசிக் போட்டவர். நீங்க யாரும் வந்து பெரிய ஹீரோ வந்து பரணி நல்ல டேலண்ட் இருக்கு ஒரு படம் கொடுப்போம் அப்படிங்கறதுலாம் சினிமாவில் கிடையாது. இப்ப தெலுங்குல ஒரு படம் ஹிட்னு வச்சுங்க, ஒரு மியூசிக் ஹிட்னா எல்லா சிரஞ்சீவி அவங்கவுங்க எல்லாம் கூட்டு படம் கொடுக்குறாங்க. இங்க ஒரு ஹிட்னு யார் கொடுத்தா? அப்படி இப்ப காதல் ஒரு படம் பண்ணாரு ஜோசுவா ஸ்ரீதர், யார் அவர் படம் கொடுத்து பயங்கரமா பண்ணாங்க? ஒரு ஒரு படம் பயங்கர ஹிட் கொடுத்தவங்களாம் இல்லையே. இன்னைக்கு திறமையை பார்த்து கொடுக்கணும். சினிமா பின்புல இருந்தா மட்டும்தான் தமிழ் சினிமாவில் ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா? சார் இருக்கு, யாரும் எங்க அப்பா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா, இல்ல எங்க அம்மா வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா, இல்ல சினிமா பின்புலத்தோட நான் வந்துட்டேனா? ஏதோ வலியும் வேதனையும் இருக்கிற மாதிரியே தெரியுது பார்த்தா. இப்ப வர பாட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அல்லது வந்து 1 வருஷம் கூட நிலைச்சு நிக்க மாட்டேங்குதே, தாக்கு பிடிக்க மாட்டாங்க, தாக்கு பிடிக்கலையே. அதுக்கு என்ன காரணங்கிறத என்னோட கேள்வியா இருக்கு. அது சவுண்டிங் ஒண்ணு சார், சவுண்டிங்னா அது ரிட்டர்ன் கேட்கறதுக்கு. இப்போ ஒரு கிட்டார் வச்சு பண்ணோம்னா அது எப்பனாலுமே கேட்கலாம். இப்போ மைக்கேல் ஜாக்சன் சாங் இன்ன வரைக்கும் கேட்கறோம்னா அவர் ஒரு கிட்டாரிஸ்ட், எவ்வளவு வெஸ்டர்ன் பண்ணாலும் அந்த கிட்டார் சூப்பரா பண்ணாப்புல. அந்த இப்படியே கேட்டோம்னா ரொம்ப நேரம் கேட்க முடியாது. அதுக்குள்ள பேஸ் ஒரு ரிதம் கிட்டார் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது கேட்கறது காதுக்கு ஒரு கூலை ஏற்படுத்தும். ஒரு லைவ் என்ன சொல்கிறது, ஒரு உயிரை ஏற்படுத்தும். அது அந்த மாதிரி நிறைய சாங்கு வர்றது கிடையாது. நான் மியூசிக்கு ரிசர்ச் பண்ண வரைக்கும், ஏன்னா வெஸ்டர்ன் சாங் எவ்வளோ சூப்பர் சாங்லாம் இருக்கு, ஆலன் வாக்கர் கூட பண்ணுறேன். இப்போ நிறைய வெஸ்டர்ன் சாங் வருது, ஸ்பானிஷ் சாங்லாம் வருது. ரெண்டு மாறி போச்சு அப்படி சொல்லிடலாமா? அப்படி சொல்லிட முடியாது சார், ட்ரெண்டு மாறி போச்சுலாம் சொல்லிடுமா. சவுண்ட்ஸ் அந்தந்த காலகட்டத்துக்கு போய் விஎஸ்டி வருது, அதுக்காக மாறி இருக்க ஒழிஞ்சு. நல்ல பாட்டு நல்ல பாட்டு எப்பனாலும் ஹிட்டு தானே சார் ஆகுது உங்களுக்கு? ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகுதுன்னா அதுக்குள்ளே ஒரு விஷயம் இல்லாமல் ஹிட்டே ஆகலை. ஒரு பெரிய லெவலில் இப்போ சமீபத்தில் வந்து இப்போ நம்ம ஈவன் பண்ண வந்தாங்கன்னா ரவுடி பேபி வந்து பயங்கர ஹிட்டானுச்சு. இப்போ அதுக்குள்ளேயும் ஒரு ரிதம் இருந்தாக்குள்ள ஏதோ ஒரு சோல் இருக்குது அதுக்குள்ளே. அது இப்போ டான்ஸிங் மியூசிங் எல்லாமே மேட்ச் ஆனது. ஃபோக்லேயும் வெஸ்டர்ன்லேயும் அதுலேயும் உயிர் பண்ணக்கூடிய ரூட்டெல்லாம் இருக்குது. அது நிறைய நம்ம ஆட்கள் அது பண்ணுறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். அவ்வளோதான். இப்போ இருக்கிற இந்த காலகட்ட சினிமாவுக்கு நம்மளால தாக்கு பிடிக்க முடியலையே, இந்த வேகத்தில் நம்மளால ஓட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். கிடையாது சார், அப்படியெல்லாம் கிடையாது. டைட்டானிக் அவர் 60 வயசுல அந்த சேம்ஸ் கேமரா வந்து உலகத்தை திரும்பி பார்க்க வச்சு வயசுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு? நீங்கள் அப்படி சொல்ல போனால் நான் வந்து ஆமையா 50+ தான் சார் இருக்கேன். அவர் 60 வந்து உலகத்தை திரும்பி பார்க்க வச்சாரு வயசுக்கும். ஏன்னா வாலி சார் எத்தனை வயசு வரைக்கும் எப்படி எழுதினார்? பசங்களோட பல்ஸ் பிடிச்சி பண்ணார். பல்ஸ் பிடிச்சி பண்ணோம்னா மியூசிக்கு யார் வேணாலும் பண்ணலாம். அதுதான், அதுக்கு எதுக்கு ஓட முடியலாம் கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ணுறீங்களோ அதை உட்காந்து பண்ணுறதுக்கு நானும் தயாராக இருக்கேன். அது டைரக்டரும் வர்ற ப்ரொடியூசரும் நம்பணும். இல்லை நான் கேட்குறது, இப்போ இருக்கிற யூத்தோட பல்ஸை பரணியால் பிடிக்க முடியலையான்னு கேட்குறேன். அப்படின்னு கிடையாது. இப்போ நான் கம்போஸ் பண்ணுறேன், கேட்குறவங்க அத்தனை பேருக்குமே சூப்பராக பிடிக்குது. இப்போ யாருக்காவது பாடி காட்டுறான் அதை, அது பிடிக்குது. வர்ற அம்மா போக அம்மா நிற்க அம்மா பார்க்க அம்மா காதல் நான் வர்ற அதட்டி அப்படி பண்ணுறேன். இது எப்படி பிடிக்காம போகும்? பசங்களோட பல்ஸ் தானே அது. ஐயன் பேர் சாரி, அடுத்த வீட்டுக்காரி பைக்கில் ஏறி விட்டேன் சவாரி. ஏன் சிரிக்கிறீங்க? பிடிக்குதுல்ல அது? பிடிக்குது பிடிக்குது, அதான் மேட்ரு. இது ட்ரெண்டுங்கிறலாம் ஒன்றும் கிடையாது சார். நல்ல பாட்டு பண்ணால் எப்போ இன்னைக்கு இல்லை, பரணிக்கு 100 வயசு ஆனால் கூட நல்ல பாட்டு தான் பண்ணுவோம். பரணி அந்த யூத்துக்குள்ளே தான் இருக்கு. அதை கரெக்டாக வந்து சினிமா பயன்படுத்தியவங்கள பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்கும். 1-2 படங்கள் இப்போ கம்மி பண்ணி
ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகுது, அடுத்த பாட்டு வேற மாதிரி போகுது, அப்படி மாறி மாறிட்டே இருக்குல்ல சார். பரணிக்கு எதிரியே பரணி தான், பரணியை அடிச்சு காலி பண்ணாலும் ஜெயிச்சிடும். அந்த பழைய மெலோடி எல்லாம் இருக்கு பாருங்களா, அதெல்லாம் தூக்கிட்டு புதுசா ட்ரெண்ட் பிடிச்சோம்னா பரணி ஜெயிச்சிடும். வேற யாரும் சொல்ல முடியாது, பரணிக்கு பரணி தான் எதிரி. பழைய ஹிட் கொடுத்தோம்ல, அதெல்லாம் மறந்துடணும், அதெல்லாம் மறந்துட்டு இப்போ புதுசா அடிக்கணும், அதுதான் பரணி. அது கரெக்டான அந்த கிடைக்கும். புதுசா அடிக்க தயாராயாச்சா சார்? தயாராவே, நான் ரெடியா இருக்கேன், வெறியா நிறைய பண்ணி வச்சிருக்கேன், ஸ்டாக்ல இருக்கேன், ஸ்டாக்ல வெறி தரத்துல இருக்கேன். ஏதோ ஒண்ணு போட்டு காட்டலாமா சார் இப்ப இருக்கிற யூத்துக்கு? அதான் நிறைய படம் சொன்னா ஐயோ சார் சொல்லலாம், சாங் சொன்னாரு சார், நிறைய இருக்கு, அது வெஸ்டர்னாவே இருக்கு. இப்ப என்ன சவுண்டிங் பண்றோம் அப்படிதான் பண்ணி. எங்க அந்த கேப் விழுந்துச்சு சார்? கேப் வந்து நான் போய் நிறைய ட்ரை பண்ணல சார். ஒன்று, நானும் வந்து சினிமாவில் வந்து ஹிட்டு கொடுத்துட்டு நிறைய பேர் போய் நான் பார்த்தது கிடையாது. இன்னொன்று, எனக்கு சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிட்டு, அவங்க எனக்கு உடம்பு சொல்லாமல் போயிட்டு எங்கள் அப்பா. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாஸ் ஹீரோ எல்லாருமே பார்த்தவங்க தான் நீங்கள். ஏன்னா இப்போ வந்து சூர்யாவாகட்டும் விஜய் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து மியூசிக் போட்டவர் நீங்கள். அப்படி இருந்து ஒரு கேப் வந்துருச்சு இல்லை சினிமாவில் வந்து வெற்றி தான் சார். நாளைக்கு நீங்கள் ராஜா சார் ஒரு வெற்றி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, சினிமா உங்களை அள்ளிக்கும் அவ்வளோதான். இதுக்கு வந்து முனுசாமி ஆனாலும் கந்தசாமி ஆனாலும் ஹிட்டு தான், ஹிட்டு மட்டும்தான். யாரும் வந்து இப்போ பெரிய ஹீரோ வந்து பரணி நல்ல டேலண்ட் இருக்கு ஒரு படம் கொடுப்போம் அப்படிங்கிறதுலாம் சினிமாவில் கிடையாது. ஜெயிச்சா மட்டும்தான், அது தெளிவாக தெரியும். ஜெயிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கேன் அவ்வளோதான். இவ்வளோ ஹிட்டு கொடுத்து கூட திரும்ப ஜெயிக்கிறதுக்கு போராட வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து பரணி எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கும். இப்போது ஜெயிக்கிறது தான் போராடிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணி படம் பண்ண ஆரம்பித்த மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு மாதிரி தான் போயிருக்கேன். அது போல தான் இருக்கு, அப்படிதான் இருக்கு சினிமா. சினிமா இப்போ தெலுங்குல ஒரு படம் ஹிட்டுன்னு வச்சுங்க, ஒரு மியூசிக் ஹிட்னா எல்லா சிரஞ்சீவி அவங்கவுங்க எல்லாம் கூட்டு படம் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு ஹிட்டுன்னு யார் கொடுத்தா அப்படி? இங்கெல்லாம் யாருமே கொடுக்கல. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாரும் பெரிய ஹிட்டு கொடுத்தவங்களாம் யார்? இப்போ காதல்னு ஒரு படம் பண்ணார் ஜோசுவா ஸ்ரீதர், யார் அவர் படம் கொடுத்து பயங்கரமாக பண்ணாங்க? ஒரு ஒரு படம் பயங்கர ஹிட்டு கொடுத்தவங்களாம் இல்லையே சினிமாவில். அதனால் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ கூட்டு கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஹிட்டாகி மார்க்கெட்டுக்கு பிஸ்னஸ்க்கு வந்துட்டோம்னா யார் வேணாலும் ஓகே தான். எவ்வளோ படங்கள் சார் இருக்கு மொத்தமாக பண்ணது? நான் வந்து தமிழில் மட்டும் ஒரு 32 படம் பண்ணியிருக்கேன் சார். தெலுங்கு கன்னடம் அதெல்லாம் சேர்த்து வந்து இந்த அங்கே ஸ்ட்ரைட்டாக பண்ண படம் அதெல்லாம் சேர்த்து ஒரு 40 படம் பண்ணியிருக்கேன். 41 படம் பண்ணியிருக்கேன் சார். இந்த 41 படம் பண்ண இசையமைப்பாளரே நான் இன்னும் வந்து என்னை நிரூபிக்கிறதுக்கு, என்னை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, நான் ஜெயிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இல்லை? கஷ்டமானா இல்லை சார். என்னத்துக்கு கஷ்டப்படுறது என்ன இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள், என்னத்துக்கு கஷ்டப்படணும்? எனக்கு அதை கொடுத்துருக்கு, அதை நான் திருப்பி நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான். யாரும் இதை ஹெல்ப் பண்ணியெல்லாம் வர முடியாது சார். நான் போன இன்டர்வியூ சொன்னேன், பரணிக்கு பரணி தான், விழுந்தாலும் எந்திரிச்சாலும் பரணி தான் எழுந்து நிற்கணும். யாரும் எங்கள் அப்பா ஒரு பெரிய மியூசிக் டேரக்டரா, இல்லை எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய மியூசிக் டேரக்டரா, இல்லை சினிமா பின்புலத்தோடு நான் வந்துட்டேன்னா, நான் பரணி பரணி தான், நான் தான் எழுந்திரிக்கணும், நான் தான். சினிமா பின்புலம் இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ அப்படி தானே சார் இருக்குது. இன்றைய எப்படி இருக்குது உங்களுக்கு? நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கே தெரியாது, பின்புலம் இல்லாமல் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் யாரை தூக்கி நிப்பாடுற அளவுக்குலாம் யாரும் இல்லை. அது ஏதாவது பேக்ரவுண்டு தேவைப்படுது. அப்படி தான் இன்றைய சினிமா காலகட்டம் இருக்குது. அதை இல்லைன்னு நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி பரணிக்கான தேவைன்னா என்னவாக இருக்குது? எனக்கு அடுத்த என் லைஃப்பில் எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. என்கிட்ட இருக்க இந்த டியூனு, இந்த திறமை மீண்டும் இந்த உலகம் என்னை வாங்கிக்கும் சார். அது என்னை எதுக்கு இந்த உலகம் வந்து படைச்சிச்சு இந்த கடவுள், எனக்கு எதுக்கு திறமை கொடுத்துச்சு, அதை அது வாங்கிக்காமல் என்னை அனுப்பிடாது சார். அதை நம்புகிறேன் நான். இது ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கஷ்டமெல்லாம் கஷ்டமெல்லாம் அந்த மாதிரி இல்லை சார். சார் எனக்கு வீட்டுக்கோ அதுக்கோ இதுக்கோ அந்த கஷ்டமெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் நான் நிம்மதியாக நல்லா இருக்கேன் சார். எனக்கு அடுத்த அந்த திறமை இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் இந்த சினிமாவில் கொட்டி தீர்த்துட்டேன்னா போதும். எப்படியும் ஒரு நாள் சாக போகிறோம், அதுக்குள்ளே எல்லாம் கொட்டி தீர்த்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ. இப்போ அடுத்து என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அதான் சார், இப்போ 2-3 படங்கள் பேசியிருக்கேன். ஒரு படம் அந்த பையன் உக்ரான் ஒரு பையன், அந்த செட்டப் அவங்க தான் படத்தை கம்போசிங் போகிறேன். அதாவது நான் இப்போ வந்து படம் எண்ணிக்கையே பார்க்கல சார். ஹிட்டு கொடுக்குறதுக்கு எனக்கு இது கரெக்டான ரூட்டா, அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன். நிறைய படம் பேசினேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை, அப்படியே விட்டுருக்கேன். ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் யாராக கிடச்சேன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் எவ்வளோ பெரிய சாங் பண்ணாலும் ஒரு ஆர்டிஸ்ட்டு அதில் ஒரு லேபில் இருந்தால் தான் பார்க்குறாங்க. அந்த காலகட்டம் இப்போ வந்துருச்சு. விஜய் சூர்யாவுக்குலாம் ஹிட்டு கொடுத்தீங்கல்ல, பிரபுதேவா கொடுத்தீங்க, வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தீங்களா? போய் கேட்டு பார்த்துருக்கலாமே, கேட்கலையா? நீங்கள் போய் நிற்கிறதுக்கு மனசு இல்லையா சார்? ஒரு தடவை நான் சூர்யா ஆஃபீஸ் போனேன் சார், அங்கே சந்திரசேகர் சார் இருந்தார். அப்போ என்னை வந்து அவர் சூர்யா இப்போ அப்போ பிஸியான ஷூட்டிங்ல இருந்தார் போல, அவரை நான் மீட் பண்ண முடியல. அப்புறம் வந்துட்டேன் சில டியூன்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போனேன், மீட் பண்ண முடியல. அதே போல் விஜய் சாரை வந்து நான் ஆரம்பத்துலேருந்து ட்ரை பண்ணல. சார் சொல்லுவார் இப்போ வெளுத்துக்கிட்டு பண்ணக்குள்ள கூட சார் என்கிட்ட சொன்னார், இல்லை பரணிக்கு பரணி அடுத்த விஜய் படம் பண்ணாப்புல வெளுத்துக்கிட்டு பண்ணக்குள்ள கூட சொன்னார்,
மீடியாவிட்ட சொன்னார். அது ஏனோ அமையலை, அது யாரும் அது அமையலை, அதை என்ன சொல்கிறது நம்ம என்ன சொல்ல முடியும், அதை ஒரு நம்ம டைமாக தான் நினைக்கணும். ஏனமோ அந்த கேப்பு என்னை வந்து இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நிறைய டியூன்ஸ் பண்ணுறதுக்கு அதை கொடுத்ததை நான் அதை யோசிக்கிறேன் சார். இப்போ நிறைய அதுக்கு நான் தயாராக இருக்கேன். இப்போ ஒரு 10 படம் பண்ணால் போதுமே சார், 10 படம் கண்டினியூ ஆகிட்டு கொடுத்தா போதுமே. அன்னைக்கு 1000 படம் பண்ணி 40 படம் பண்ணி இப்போ தான் மீடியாவுக்கு நான் வர்றேன். வந்து பரணிங்கிறது யாரும் உங்கள் சாங்கெல்லாம் கேட்டுக்கோ சார், நீங்கள் தான் தெரியாது அப்படிம்பாங்க நிறைய பேர். இப்போ தான் மீடியா விழிச்சையன் மேலே பட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ நிறைய பேர் பரணி பாட்டு இது அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் இப்போ காலகட்டத்துக்கு தான் இன்னைக்கு ஒரு படம் கிட்டுன்னா மீடியா நம்ம மீடியா இருக்க கொண்டு அது மூளை முடுக்கு வரைக்கும் சேர்த்து விட்டுரும். அதனால் இப்போ ஹிட்டு கொடுக்குறது தான் சார் அதுக்காக நான் பேசல இருக்கேன். இதை நான் பேசக்குள்ள ஏதோ ஒரு இதில் பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, ஒரு வெறித்தனத்தோடு பேசுகிறேன். ஏதோ வலியும் வேதனையும் இருக்கிற மாதிரியே தெரியுது பார்த்தா சார். எல்லா கலைஞனுக்குமே அது இருக்கதான சார், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. இவ்வளோ உழைக்கிறோம் நம்ம வந்து இவ்வளோ ரீரெக்கார்டிங் வரைக்குமே புதுசாக ட்ரை பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிற ஆள். அதுக்கான சினிமாவான திறமை பார்த்து யார் சார் கொடுக்குறா சொல்லுங்கள். ஒரு திறமையை பார்த்து கொடுக்குறாங்க, அப்போ இருந்தாங்க, அப்போ எஸ்எஸ் கொடுத்தாரு, அப்போ உள்ள டேரக்டருங்க கொடுத்தாங்க. இன்றைக்கி திறமையை பார்த்து கொடுக்கல, ஒரு டீமாக வந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். அன்றைக்கும் டீம் இருந்துச்சு, அவள் பாரதராஜா ஜெயராஜெல்லாம் டீமாக தானே சார் இருந்தாங்க, நீங்கள் கேள்வி கேட்கலாம். டீமாகவும் இருந்தாங்க, திறமையும் பார்த்தாங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் பெருசாக பார்க்குறது இல்லை. ஆனால் ஹிட்டு கொடுத்துட்டோம்னா இன்றைக்கி வந்து வியாபாரம் தான் சார். அந்த வியாபாரத்துக்கு பரணி நகர்ந்துட்டேன்னா சினிமா நிறைய வாய்ப்பு தரும். அந்த வியாபாரத்துக்கு நான் வரலன்னா அதுக்கு நாட் பிட்டு. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே உங்களால் ஓட முடியாது, அதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஹிட்டு கொடுக்கணும், ஓட முடியல. நம்ம எப்படி சொல்ல முடியும், இவ்வளோ பாடகர்களை பாட வச்சிங்களா, எல்லாரும் தொடர்பில் இருக்காங்களா, பேசுகிறாங்களா? பேசுவாங்க சார், பேசுவாங்க, எல்லாருமே பேசுவாங்க, எல்லா சிங்கருமே பேசுவாங்க. உன்னீஸ்வரன் என்ன விஷயம்னாலும் உன்னீஸ்வரன் பேசுவார். எல்லாருமே அந்த நட்புல தான் சார் இருக்கும். திருப்பி ஒரு ஹிட்டு கொடுக்கும், ஹிட்டு கொடுக்கறதுக்கு இப்போ அவங்களாம் எனக்கு வந்து சொல்ல முடியும். நானாக தானே படம் பிடிச்சி கிட்டு கொடுத்து வரணும். நிறைய விஷயங்களை பேசிட்டோம், திரும்ப விஜய்க்குள்ள வருவோம். நாளைய தீர்ப்புல நீங்க விஜய்க்கு முதல்ல எழுதின அந்த பாட்டுல கொஞ்சம் அரசியல் நெடி இருக்கும். அது இப்ப இந்த விஜய் அரசியலை பத்தி பேச்சு வந்த பிறகு திரும்ப அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் பாடி காட்டுக்கலாம். அது எப்படி அப்பயே பிளான் பண்ணி எழுதுனீங்க? இல்ல, அப்ப நான் வந்து எல்லாருமே சினிமாவில் வளர்ந்துட்டு அடுத்தது வந்து அரசியல் தானே, பெரிய பெரிய தலைவராக ஆகிறது தானே, எல்லாருமே யோசிப்போம் அப்படின்னு நினைச்சு அதை நான் எழுதுனேன். சார் கூட அப்படி சொல்லலாது, அது நானா எழுதுனேன், சார் அதை ஓகேன்ட்டாரு. எஸ்எஸ் அப்படி எழுதுனது தான் அந்த சாங்கு. காந்தி பிறந்ததும் நேரு பிறந்ததும் பேரு புகழ் பெற்று மேலே உயர்ந்ததும் நெஞ்சில் இருக்குது சொல்ல துடிக்குது நீ கேளு. மண்ணில் பிறந்ததும் கொள்கை இருக்கணும் வாழ்ந்து முடிச்சதும் பேரு நிலைக்கணும் இந்த நினப்பது என்றும் இருக்கும் நெஞ்சோடு. கல்வி கண் தந்த காமராஜர் போல தமிழின் நிலை காக்கும் கலைஞர் போல வாரி கொடுத்ததில் வள்ளல் எம்ஜிஆர் போல புரட்சி பல செய்யும் செல்விய போல ஊரெங்கும் பேர் வாங்க அவர் போல நாமும் உழைக்கணும். ஜிமிக்கு ஜிங்கா ஜிங்கா ஜிமிக்கு ஜிங்கா மாப்பிள்ள நான் சொல்ல போறேன் கேட்டுக்க. ஜிமிக்கு ஜிங்கா ஜிங்கா ஜிமிக்கு ஜிங்கா இந்த பாட்டு. இது இப்போ நிறைய இதில் பாடி இருக்கு, நிறைய பேருக்கு இது சார் இது என்ன சார், எப்போ சார் இப்போ நான் பார்க்கு போவோம் வாக்கிங் அந்த நேரம் எப்படி சார் நீங்கள் அப்படி எழுதுங்க? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அங்கே நிறைய பேர் கேட்குறாங்க. அது எனக்கு அந்த நேரம் எழுதுனேன், அது அவ்வளோதான். இது நினச்சி அப்படி பண்ணணும்னு கிடையாது, அது அவர் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது. படமும் பாட்டும் ஹிட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம், பாட்டு மட்டும் ஹிட் ஆயிரும், படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளாப் ஆகிடும், அப்படி நிறைய கதைகள் நடந்தது உண்டு. ஆனால் உங்களோட இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பாட்டு பெரும்பாலும் ஹிட் ஆனது. அந்த மாதிரி நேரங்களில் என்ன தோணும்? இல்லை, நம்ம உழைச்ச உழைப்புக்கு மக்கள் இப்படி ரசிக்கிறாங்களே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் அந்த ஃபஸ்ட்டு படம் அந்த பெரிய நான் படக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாங்கு வில்லேஜ் பேக்கில் பண்ணியிருப்பேன். இந்த பொள்ளாச்சி மலர் ஒட்டையும் தந்தானி தாமரை போவோம், பாக்கி எல்லாமே கொஞ்சம் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடர்னாக பண்ணியிருப்பேன். சூர்யா கேரக்டருக்கு ஃபுல்லாக மாடர்னாக பண்ணியிருப்பேன், அவர் விஜயகாந்த் கேரக்டருக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஏன்னா அவர் வில்லேஜில் இருக்கிற மாதிரி இந்த கதையில் இருக்குது. அப்படி அதிலே 2 கலர் அந்த சாங்கு வரக்குள்ளே அந்த வில்லன் வரதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படத்துல எப்படி பண்ணோம். அந்த படம் சார் கொடுத்துட்டு பயந்தார், எப்படி ரீரெக்கார்டிங் பண்ண போகிறானோ, ஒரு சின்ன பையன் கொடுத்துட்டோம் அவன் எப்படி ரீரெக்கார்டிங் பண்ண போகிறானோன்னு பயந்தார். அப்புறம் ஏவி மாறாரில் ஒரு ரீல் பண்ணி காட்டினேன், வந்து பார்த்துட்டு ஓகேயா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இன்ன படம் இன்னைக்கு வரைக்குமே என் படம் எல்லாமே நான் தான் ரீரெக்கார்டிங் அண்டு சாங்ஸ் எல்லாம் பண்ணேன். அது நம்ம எதிர்பார்க்குற ஹிட் அடையக்குள்ள நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். நிறைய படம் அந்த மாதிரியாக தான், நமக்கு ஹிட்டான படங்கள் நிறையா இருக்குது, அந்த படங்கள்லாம் சந்தோஷப்பட்டிருக்கு. அதே போல் ஓடாத படங்களும் இருக்குது, ஏன்னா 2 முகமும் இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டைல் பண்ணினேன் லாரன்ஸுக்கு, அது எதிர்பார்த்தா அவ்வளோ பெரிய ஹிட் ஆகலாம், ஆனால் சாங்கெலாம் பெரிய ஹிட், அந்த காதலித்தல் ஆனந்தம் ஸ்டைலாக. இப்போ கூட ஒரு சாங்கு ஓடிட்டுருக்கு நெட்டில், இந்த பொட்டெடுத்து வச்சு கூட வா முன்னால் அந்த பாட்டு
சீப்படுத்து சீவி விடவா தன்னால, நான் வளையல் வாங்கி மாட்டி விடவா கையால, நாராத்திரையில் வாடு ரெண்டி ஒன்னால, நாராத்திரையில் வாடு ரெண்டி ஒன்னால, அடா அதுக்கு மேல அதுக்கு மேல இன்னும் இருக்கு பின்னால, பொட்டெடுத்து அப்படி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால. இப்பயும் நல்லா போயிட்டு இருக்கு சார். சாங் சொன்னதாம் புஷ்பன சாமி பாடம் நிறைய சாங்க, அதான் நம்ம சற்று முன் சொன்னா நிறைய ஓடாத படங்கள் கூட பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஒரு படம் ரிலீஸே ஆகவே இல்லை, லேடிஸ் அண்ட் ஜென்மன் ஒரு படம் பண்ணேன், அதில் அந்த வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுவான்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, அது ஹிட்டுன்னா அப்படி ஒரு ஹிட்டு அந்த பாட்டு. ஹரிகரன் உனிமேன் பாடினது, ரெண்டு பேருமே ஒரு ஒரு வருஷம் வச்சு எடுத்தான் சாங்கு, ரொம்ப நல்லது. ஒரே பாட்டை ரெண்டு பேர் பாண்டாங்க, ரெண்டு பேர் பாண்டாங்க. படத்துல அந்த மாதிரி சீக்வன்ஸ் இருந்தது, அதனால அப்படி எடுத்தோம் அந்த சாங்கு. அதுதான் ட்ராஜடியா வருமா படத்துல வரும்போது, கொஞ்சம் ட்ராஜடியான பாட்டு அந்த சாங் வேற. ட்ராஜடியில் ஒரு தடவை பேக்ரவுண்டு சாங்காக வரும், ஒரு தடவை நேச்சுரா பாடுற மாதிரி வரும் அந்த படத்தில், அந்த லேடிஸ் அண்ட் ஜென்மன் படத்தில். அதுக்காக அப்படி எடுத்தோம் அந்த பாட்டு. ஹரிகரன் பாடினது நல்லா இருக்கும் அது கூட. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா, இதையும் என்ன புத்தகமா படித்து விட்டு தந்து விட, காதல் என்ன கட்டிடமா இடித்து அதை கட்டிவிட, வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. சாங் நிறைய பேர் பரணி பாட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த லவ் ஃபெயிலியர் சாங்ஸாக இருக்குது. உங்களுக்கு இந்த லவ் ஃபெயிலியரா? இல்லை அந்த மாதிரி இல்லை, பட்டு லவ் பண்ணால் அது ஒரு உயிர் கிடைக்குது, ஒரு ஃபீல் கிடைக்குது, நிறைய பேருக்கு அது பிடிக்குது. நிறைய லவ் ஃபீல்லாம் கிடையாது உங்களுக்கு. இப்போ நானே தானே அப்புறம் அந்த இந்த பாட்டெலாம் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு போனால் ஜாலியாக தானே பண்ணியிருக்கேன், சும்மா சும்மா ஜாலியாக பண்ணியிருக்கேன். எவ்வளோ கதை என்ன கேட்குதோ அந்த மாதிரி ஐடியா பண்ணுவோம், அந்த மாதிரி தான் பாட்டு. ஆனால் லவ்வும் ஸ்டைலும் இன்னைக்கு இல்லை, இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட அதுதான் ட்ரெண்டிங். ஏன்னா வயசுங்கிறது ஒன்றும் இல்லை, நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. டைட்டானிக்கில் ஒரு ஃப்ளூட்டு பிட்டு போட்டாங்க, அவ்வளோ பெரிய கிட்டு வேலட்டு கிட்டு அப்படி ஒரு பிட்டு, ஒரே பிட்டு உலகத்தை கலக்கிடுச்சு. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் கூட தூக்கி போட்டு போயிடலாமே. சொல்கிறேன், ஒரு லட்சியவாதிகளாம் அப்படி தானே சார், ஒரு படம் உலக அளவில் வாய்ப்புனா முடிஞ்சு போச்சு, அதுக்கு இந்த பிறந்த பயனே அடைஞ்சிடும்ல, நிறைய பண்ணணுங்கிறது கூட கிடையாது தானே. அதனால் அதுக்காக அதை சொல்லணும். புரியாத வார்த்தைகளை போட்டு எழுதுறது இப்போ வந்து அதுவும் ஒரு பக்கம் ட்ரெண்டாக போயிட்டு இருக்க நேரத்தில், அப்போவே அந்த சல்லக்கு சல்லக்கு சல்லக்குங்கள்லாம் ஏதோ இதெல்லாம் வார்த்தைகள் போடுறீங்களா? சம்சா சல்பசா அதெல்லாம் அதில் போட்டு எழுதுனா, சம்சா சல்பசா நினைச்சா சக்சஸா அனச்சா கிஸ் கிஸா மிஸ் மேதோ அப்படின்னு பாடினேன். அது பிரபுதாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அது கேட்டோடனே அது என்ன அர்த்தம் தெரியாது. அது என்ன எனக்கும் தெரியாது சார், அதெல்லாம் வச்சுட்டு அர்த்தம்லாம் தெரியாது. சவுண்டிங் எல்லாம் இப்போ ஜூட்டடியிலாம் சுந்தரமாலா காதல் கிஸ்ஸாலாம் அப்படின்னு வச்சேன், அதில் ஒரு லைன் எழுதுனா அப்போ பயங்கரமாக சாரு சிரிச்சாரு. அதில் சரணத்தில் வச்சேன்னா உன் மேலே கண்ணு கண்ணு உன் வயிற்றுக்குள் என்னோட சன்னு சன்னு அப்படின்னு ஒரு லைன் அவர் சிரிச்சாரு. என்னடா இந்த சின்னவங்க அப்படி எழுதுறானே அப்படின்னு சாரு சிரிச்சாரு. அது மாதிரி சில சாங்க்கு அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஜூட்டர் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதோட சாங். இப்போ எழுதுறதை விடலை அப்படி அப்படி. அப்போ கம்போஸ் பண்ணுற சாங் நிறைய சாங் நான் தானே சார் இப்போ எழுதியிருக்கேன். இப்போ எழுதிட்டு வாயம் விசாரி பாடி காட்டினா அது நானே தான் ஐடியா பண்ணுறேன். இந்த ஐடியா பண்ணுற ஐடியா தானே சார் கிட்டா போகுது. ரெண்டு மெத்தடாக இருக்குது சார் சாங்கு, சில வந்து உணர்வாக கம்போஸ் பண்ணுறது, இன்னொன்று ஐடியா சாங்கு. இப்போ சும்மா சும்மாலாம் ஐடியா சாங்கு தான். ஒரு சும்மா சும்மானு எல்லாருமே சொல்கிறாங்க, எங்கே போட்டாலும் சும்மா சும்மாக்குறாங்க. அது நம்ம லியோனி பட்டிமன்றத்தில் கூட ஒரு தடவை அதை பாடி நம்ம கலைஞர் ஐயா கேட்டாங்க, உட்காந்து சிரித்தாங்க அந்த பாட்டை சும்மா சும்மா கேட்டு. எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம், அந்த சும்மா சும்மான ஒரு பாட்டு பண்ணால் இவ்வளோ பெரிய அது
வைரலாகி இவ்வளோ பெரிய 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 ஆளுங்கெல்லாம் கேட்குற அளவுக்கு அந்த சாங் வந்துச்சு. சும்மா தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபோன் பண்ணேன், என்ன கேட்டேன், சும்மா தான் பண்ணேன், சும்மா அந்த பாட்டு ஒரு தடவை பாடுங்க. சும்மா 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 பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவளு நான் சும்மா சும்மா அஞ்சு மணிக்கு சும்மா 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 பையன் ஒருத்தன் சும்மா சும்மா பார்த்து சிரிச்சான் சும்மா சும்மா அவனும் நானும் சும்மா சும்மா அஞ்சு மணிக்கு சும்மா 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 பார்த்து சும்மா சும்மா பேசி ஆசை காட்டி ஆசை காட்டி ஆளை கொண்டுட்டார். பையன் ஒருத்தன் சும்மா சும்மா பார்த்து சிரிச்சான் சும்மா சும்மா அவனு நானும் சும்மா சும்மா அஞ்சு மணிக்கு சும்மா 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 சும்மா. சூப்பர். இப்போ மற்ற மியூசிக் டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் கான்சர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் தொடர்ந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. அதுதான் பண்ணுற பிளான் இருக்கா? அதான் சார் இப்போ ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மலேசியாவிலேருந்து ஒரு பையன் பேசியிருக்காப்புல, நான் ஏற்பாடு பண்ண சார் அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காப்புல. நம்ம சாங் ஒரு 40 சாங் ஹிட் சாங் இருக்குது, அது மாதிரி பண்ணலாம். நிறைய சாங் பண்ணியிருக்கேன், 100 சாங் பக்கம் பண்ணியிருக்கேன், 100 சாங் பண்ணியிருக்கேன். அதில் ஹிட்டானது மக்களுக்கு பரிச்சயமான சாங் ஒரு 40 சாங் இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னாப்புல. அது ஏற்பாடு பண்ணி அதுக்கும் ஐடியா இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இப்போ படம் ஹிட் கொடுக்குறது தான் சார் என்னோட வாழ்க்கையில், இப்போ ஹிட்டு கொடுக்கணும் அதுதான் நான் அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சேன். அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கேன், ஹிட்டு கொடுக்கணும் சார். நூறு பாடல்களுக்கு மேலே பண்ணியாச்சு, 40 படங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த இவ்வளோ விஷயங்களில் எனக்கு இன்னும் என்னோட மாஸ்டர் பீஸ்னா இதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதை சொல்லுவீங்க? மாஸ்டர் பீஸ் இன்னும் வரவே இல்லை சார். என்ன சார் இப்படி சொல்லி? ஆமாம் சார், வரவே இல்லை. பண்ணோட மாஸ்டர் பீஸ்ன்னு எதுவுமே வரவே இல்லை. இனிமே அது வந்தால் தான், எனக்கும் தெரியாது அது, இனிமே அது வர்றது தான் மாஸ்டர் பீஸ். ஏன்னா அந்த அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால் மாஸ்டர் பீஸ்ன்னு எதுவும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார். நாங்கள் நிறைய பாட்டை முணுமுணுக்கிறோம், நீங்கள் முணுமுக்கிற பாட்டு இது? நான் இப்போ என் சாங்கே நான் அடிக்கடி திருப்பி மூணு பண்ண கம்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு புது சாங்கு, அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே பாடிட்டுருப்பேன். ஏன்னா அதை வந்து எந்தெந்த பிளேஸில் கொண்டு வச்சா அது டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி கம்போசிங் பண்ணுறேன். சரி, மற்ற மியூசிக் டைரக்டரோட பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டினா எதை சொல்வீங்க? இன்னும் நிறைய சாங் இருக்குது எனக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணக்குள்ள அதை நம்ம அனிருத்து பண்ண ஒய்திஸ் கொலவரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சாங்கு. அப்படி நல்லா பண்ணுற எல்லா சாங்குமே எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த சாங் ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும் கேட்கறதுக்கு, இல்லைன்னா கேட்க மாட்டேன் தானே. இப்போ ஒரு ஃபீல்டுக்கு வரும்போது உங்கள் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும்ல? அப்போ நிறைய சாங்கு வந்து ராஜா சார் சாங்கு தான் என்னோட சின்ன வயசில் கேட்டதெல்லாம். நிறைய சாங்கு இருக்குது. நான் வந்து அதை அந்த மெட்டி ஒலி காத்தோட அந்த சாங்கு ஒரு நாள் அது ஏன் பயங்கரமாக பிடிச்சதுன்னா, இங்கே வந்து சென்னையில் நான் தங்கியிருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி இந்த எஸ்சிவின்னு ஒரு சேனல் ஓடிட்டுருக்கும் பாட்டு 24 hours. அதில் நான் விடிய தரமாக ஏந்திரிச்சு அப்படி உட்காடுறேன், அது அந்த பாட்டு வருது. மெட்டி ஒளி காத்தோடு என்னை நெஞ்சை தாளாட்ட அப்படி அந்த சாங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விடியதரமாக கேட்குறது அந்த ஹம்மிங்கோடு வரும், அது அந்த சாங்கு கேட்டு ரொம்ப இதாக இருக்கேன். அதே போல் நான் ஹம்மிங்கை தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஹம்மிங் எழுத்தலாம். அந்த மாதிரி இந்த சாங்கு நான் ஹம்மிங் எழுத்து நிறைய பாடுறேன். காற்றில் எந்த கீதம் அந்த ஹம்மி இருக்குல்ல, காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே. ராஜா சாரே பார்த்தா கூட நிச்சயமாக சந்தோஷப்பட்டு கூப்பிட்டாலும் கூப்பிடுவார். அப்போ தான் கூப்பிடல, எப்பயாவது கூப்பிட்டாலும் கூப்பிடுவார். சார் பார்க்கணும் இருக்கேன் சார், சாரை பார்க்கணும் இருக்கேன். ஒரு இதாக ஹிட்டு கொடுத்துட்டு போய் பார்ப்போம். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக அடுத்த ஹிட்டுக்கு நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கோம். வாழ்த்துக்கள். ஓகே சார், நன்றி. கொட்டுறாபணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா, வெட்டுற வெளியில உனக்கு மாறட்டுமா.
மாமன் தரணும் சிறு ரெண்டு மாங்காதட்டு தோடு, நீ சிரிக்கிறதங்க தேரு, உன் கேள்வி என்ன கேளு. என் எடுப்பு சேல நடுவ நான் எடுத்து எடுத்து தழுவ, ஏதந்தாலே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில, ஏ தாமர புத்துருச்சி மாமா தாவணி வாங்கி வாங்க. டிங் 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.